தற்போது நம்மோடு இணைகிறார் செய்தியாளர் நித்யானந்தன். நித்யானந்தன், தற்போது பவதாரணியின் உடல் சென்னை விமான முனையத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. அடுத்ததாக தி நகர் இல்லத்திற்கு கொண்டு சென்று அஞ்சலிக்காக வைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இப்ப அங்க யார் யாரெல்லாம் இருக்காங்க, தகவல்களை பகிர்ந்துக்கங்க. நேற்று இளையராஜா மகள் பவதாரணி சிகிச்சை பலனளிக்காமல் இலங்கையில் உயிரிழந்தார். அதன் பிறகு அவருடைய உடல் தற்போது சென்னை விமான நிலையம் கார்கோ பயணம் செய்யக்கூடிய அந்த இடத்திற்கு கொண்டு வரப்பட்டு தனி வாகனம் மூலமாக அவருடைய டிநகர் இல்லம் இருக்கிறது, தியாகராயநகரில் இருக்கக்கூடிய இளையராஜாவுடைய இல்லத்திற்கு அஞ்சலிக்காக வைக்கப்பட இருக்கிறது. அதன் பிறகு தேனியில் உள்ள பண்ணைபுரத்தில் அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது. இதற்காக இசைஞானி இளையராஜா விமானம் மூலமாக மதுரை சென்று மதுரையிலிருந்து தேனி செல்வதற்காக அவர் சென்று கொண்டிருப்பதாக தற்பொழுது வந்திருக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது. அதே போன்று கார்கோ பயணம் செய்யக்கூடிய அந்த இடத்திலிருந்து தற்பொழுது பவதாரணியுடைய உடலை, அதாவது இறுதி பயண வாகனம் இருக்கிறது, அந்த வாகனத்தின் மூலமாக சாலை மார்க்கமாக தியாகராய நகரில் இருக்கக்கூடிய இல்லத்திற்கு கொண்டு செல்வதற்கான பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. அவருடைய உடலை ஏற்றக்கூடிய பணியில் ஒருபுறம் நடைபெற்று வந்தாலும் பவதாரணியுடைய அண்ணனாக இருக்கக்கூடிய யுவன் சக்கர் ராஜா, கார்த்திக் ராஜா, அதே போன்று பஞ்சாரணி அருணாச்சலத்துடைய மகன் உள்ளிட்டோர் தற்பொழுது அந்த பகுதிக்கு வந்திருக்கிறார்கள். ஒரு சில திரை பிரபலங்களும் உள்ளே சென்றிருக்கிறார்கள். கார்கோ விமானம் மூலமாக வந்திருக்கிறதன் காரணமாக அந்த பகுதிக்கு அதிக அளவில் ஆட்கள் சேரக்கூடாது என்பதற்காக மிக முக்கியமான இரத்த சொன்னங்கள் மட்டுமே உடனிருந்து தற்பொழுது அவருடைய உடலை பெற்றுக் கொள்வதற்காக வந்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் பவதாரணியுடைய இறப்பு ஒருபுறம் திரைத்துறையினருக்கு பெரிய இழப்பாக இருந்தாலும் வழக்கமாக நடிகர்களுடைய அவர்களுடைய மறைவு தான் பெரிய அளவிற்கான தாக்கத்தை உண்டு செய்யும். ஆனால் பவதாரணியுடைய மறைவு என்பது இசை துறை சார்ந்து இயங்கக்கூடிய பாடகர்கள், இசையமைப்பாளர்கள், பின்னணி இசை வாசிக்கக்கூடியவர்கள் என பல இசை கலைஞர்களையும் பாதித்திருக்கிறது. இசைத்துறையை மிகப்பெரிய அளவில் பாதித்திருக்கிறது பவதாரணியுடைய இறப்பு என்று கூறலாம். அந்த வகையில் பவதாரணியுடைய அந்த இசை பயணம் என்பது நிறைவடைந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இசைஞானி இளையராஜாவிற்கு கார்த்திக் ராஜா, பவதாரணி, யுவன் சக்கர் ராஜா என மூன்று வாரிசுகள் இருக்கின்றனர். அதில் பவதாரணி தான் தற்பொழுது உயிரிழந்திருக்கிறார். அதே போன்று தமிழ் திரையுலகில் பணியாற்றி வருகிறார் அவர். அதே அழகி திரைப்படத்தில் ஒளியிலே தெரிவது தேவதையா, பிரெஞ்ச் திரைப்படத்தில் சென்றல் வரும் மழையே, எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி திரைப்படத்தில் ஐயையோ என்ற பாடல், தாமிரபரணி படத்திலிருந்து தாலியே தேவையில்லை, பருத்திவீரன் திரைப்படத்தில் அறியாத வயசு, காதலுக்கு மரியாதை திரைப்படத்தில் என்னை தாளாட்ட வருவாளா, அநேகன் திரைப்படத்தில் ஆத்தாடி ஆத்தாடி என்று பாடல்களை பாடியிருக்கிறார். அதே போன்று நடிகர் அஜித்குமாருடைய மங்காத்தா திரைப்படத்தில் நீ நான் என பல வெற்றி திரைப்படங்களை இவர் பாடியுள்ளார். அதே போன்று குறிப்பாக 2000 வெளியான பாரதி திரைப்படத்தில் இவர் பாடிய குயில் போல பொண்ணு ஒன்று என்ற பாடல் தேசிய விருதை பெற்றிருக்கிறது. தேசிய விருது பெற்ற பாடகிதான் பவதாரணி உயிரிழந்திருக்கிறார். அதே போன்று இலக்கணம், வெள்ளச்சி, மாய நதி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட படங்களுக்கு இசையமைப்பாளராகவும் பணியாற்றி இருக்கிறார். குறிப்பாக ஒரு எழுத்து கூட ஆங்கிலம் கலக்காமல் தமிழில் எடுக்கப்பட்ட இலக்கணம் படத்திற்கு இசையமைத்திருக்கிறார் பவதாரணி. முன்னாள் முதல்வர்கள் அதே போன்று படத்தை பார்த்து விட்டு வெளியே வந்து இசையமைப்பாளர் பவதாரணியை அவர்களை வெகுவாக பாராட்டிய தருணங்கள்லாம் நிகழ்ந்திருக்கிறது. அதே போன்று 47 வயது மட்டுமே அடையக்கூடிய இளையராஜாவின் மகள் பவதாரணி கடந்த 4-5 மாதங்களாகவே புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நித்யானந்தன் தொடர்ந்து இணைப்பிலேயே இருங்க.